திரு பாலச்சந்திரன், இங்க தேர்தல் வாக்குறுதிகளாக நாங்கள் எதையெல்லாம் சொன்னோமோ அதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த வகையில் ஒருமுகப்படுத்துவது என்கிற அடிப்படையில் தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுது. அதுல என்ன தவறு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வராங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியே தவறுன்னு தானே சொல்றோம். அந்த தேர்தல் வாக்குறுதி இந்தியாவை பிளவுபடுத்துதுன்னு தானே சொல்றோம். இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காலி பண்ணுதுன்னு தானே சொல்றோம். அதனாலதான் அதெல்லாம் எதிர்த்து நாங்க வந்து பேசுறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த போற போக்குல தூவி விட்டு போறதுன்னு சொல்லுவாங்க, அதை செய்யக்கூடாது. இப்ப நீட்னால எத்தனையோ ஏழை மாணவர்கள் பலனடைஞ்சிருக்காங்கன்னு திரு செல்வி சொன்னாரு. நீட் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் அட்மிஷன் வாங்க முடிஞ்சது, நீட் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் வாங்க முடிஞ்சது, ஏற்கனவே புள்ளி விவரங்கள் இருக்கு. நீட் வந்து பணக்காரர்களுக்கானதாக ஆக்கிவிடப்பட்டது. இந்த நாட்டில் வந்து அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஏழை எளிய சகிலிருந்து வந்தவங்க கிராமப்புறத்தில் போய் சர்வ் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் மாணவர்களாக வந்தால் அவர்கள் கிராமப்புறங்களுக்கு சென்று சேவையே செய்ய மாட்டார்கள். இது வந்து இந்தியாவுக்கு செய்யற ஒரு துரோகம். நீட்டு ஏழு எட்டு வருஷம் அது வந்து ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டோம் நீட் எப்படி இருக்குன்னு. இன்னொன்னு, பகவத்கீதையும் திருக்குறளும் ஒண்ணுதான் ரஞ்சித் குமார் சொன்ன ஒரே தத்துவத்தை தான் சொல்லுதுன்னு. பகவத்கீதை இஸ் அ வார் லிட்ரேச்சர், அது வந்து யுத்தத்தை ஆதரித்த ஒரு நூல். பகவத்கீதையில வந்து பகவான் கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு, எந்தெந்த மனிதர்களுக்கு எந்தெந்த குண இயல்புகள் இருக்கின்றன என்று தெரிந்து அப்படிப்பட்ட அடிப்படையில் அவர்களை நான் படைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன அர்த்தம்னா, பிறப்புக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து சூத்திரனா இருக்கிறதுக்கு லாயக்கு, ஒருத்தன் சத்திரியனா இருக்கிறது லாயக்குன்னு தெரிஞ்சு அது மாதிரி நான் படைச்சேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கதா பகவத்கீதை சொல்லுது. இதுவும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. பகவத்கீதை ஏற்கனவே சொன்னேன், அது வந்து ஒரு வார் லிட்ரேச்சர். அதுல பாரதியார் பத்தி கோட் பண்ணாரு. பாரதியார் என்ன சொன்னாரு, முன்னையோர் பார்த்தன் முனைத்து செய் நின்று தன்னது நின்ற தளத்தினை நோக்கிட மாதுளர் சோதரர் மைத்துனர் தாதையர் காதலின் நண்பர் கலைதரு குறவர் என்று இன்னவர் இருத்தல் கண்டு இதயம் நொந்தோனாய் தன்னரும் தெய்வீக சாரதி முன்னர் ஐயனே இவர் மீது அம்பையோ தொடுப்பேன் வையகத்தரசும் வானகத்தரசும் போயினும் இவர் தம்மை போரினில் வீழ்த்தேன் அப்படின்னு சொன்னவனை பார்த்து கிருஷ்ணன் வந்து, வஞ்சகர் தீயர் மனிதரை வருத்துவோர் நெஞ்சக திருக்குடை நீசர்கள் இன்னோர் தம்மோடு பிறந்த சகோதரராயினும் வெம்மையோடு ஒருத்தல் வீரதம் செய்யலாம் சொன்னாரு. இதையும் திருக்குறளையும் தயவு செய்து ஒண்ணுன்னு பேசாதீங்க, அவ்வளவுதான்.